நம்மக்கிட்ட கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எளிமையான முறையில் மாடி தோட்டத்திற்கு தேவையான மண் கலவை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான். நான் இதை வந்து ஆடிப்பட்டத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்காக ஒரு ரெண்டு பாட்டுக்கு மட்டும் தேவையான மண் கலவை வந்து நான் இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டலான்னு இருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து இந்த மண் கலவை வந்து ஆடி மாதத்துலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக சீசனுக்குள்ளே நம்ம செடியை வளர்த்து எடுக்க முடியும். எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தை விரும்பி செய்கிறவங்களே நமக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க. வெல்கம் டு அவர் சேனல். இந்த மாடித்தோட்டத்தை ரெடி பண்ணுறோன்னா முதல்ல மண் கலவை மிக முக்கியமானது. மண் நல்ல வளமான மண்ணாக இருந்தால் மட்டும்தான் செடிகள் நம்ம வைக்கிறோன்னாக்கா அது நல்ல அழகாக நம்ம நினைக்கிற மாதிரி வளரும். அதனால் ஃபஸ்ட்டு மண் கலவையை நம்ம ரெடி பண்ணிக்குவோம். அந்த மண் கலவை ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஆற்று மணல் தான் எப்பொழுதுமே எடுத்துக்குவேன். ஆனால் இப்போலாம் ஆற்று மணல் கிடைக்க மாட்டுதுன்றாங்க. அதனால் ஆற்று மணலுக்கு பதிலாக இந்த கார்டன் சாயிலே நம்ம எடுத்துக்கலாம். இந்த சாதாரணமாக அந்த மணல் எடுத்துட்டு அந்த மணல் எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோமோ ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் தொழு உரம் எடுத்துக்கணும். தொழு உரம் வந்து மாட்டு சாணமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆட்டு சாணமாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கலாம், ஈக்குவலாக எடுத்துக்கலாம். அப்போ வந்துட்டு என்கிட்ட கிடச்சிருக்கிறது வந்துட்டு மாட்டு சாணம் இருக்குது, அதனால் மாட்டு சாணத்தை ஈக்குவலாக எடுத்துக்கிறேன். அதே அளவு மணல் அளவு எந்த அளவோ அதே அளவுக்கு தான் வந்து கோகோ பீட்டும் எடுக்கணும். அந்த கோகோ பீட்டும் எல்லாமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கணும். 1:1:1 அந்த ரேஷியோவில் தான் அதை எடுத்துக்கணும். இதை எடுத்து அந்த கோகோ பீட்டு எதுக்கு சேர்க்குறோன்னா மணல் வந்து நல்லா உதிரியாக இருக்கும். நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டி அந்த கட்டிகளாகாமல் நல்லா மணல் எப்பொழுதுமே உதிரியாக இருந்தால் தான் செடிகள்லாம் நல்லா வளரும். ஹார்டாக இருந்துச்சுனாக்கா வளராது. அதனால தான் அந்த கோகோ பீட் வந்து இன்னும் ஒன்று எதுக்குனாக்கா வந்துட்டு தண்ணியையும் ஈரத்தன்மையை அந்த செடிங்களுக்கு கொஞ்சம் வச்சுருக்கும். அதுக்காகவும் கோகோ பீட் சேர்க்குறோம். அடுத்ததாக அதில் வந்துட்டு கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கையும் நம்ம சேர்த்துடணும். வேப்பம் புண்ணாக்கு வந்து இப்போ நான் ரெண்டு பாட்டுக்கு தான் காமிக்கிறேன், அதனால் ரெண்டு பாட்டுக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கிட்டா போதும். அந்த வேப்பம் புண்ணாக்கு எதுக்குனாக்கா வேர்பூச்சிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் வேப்பம் புண்ணாக்கு. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து செம்மண். செம்மண்ணும் வந்துட்டு நிறைய சேர்க்க வேண்டாம். செம்மண்ணும் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கொஞ்சமாக சேர்த்தா போதும். அந்த மணல் அளவுக்கெல்லாம் ஈக்குவலாக சேர்த்தோம்னாக்கா செடி நல்லா ஹார்டாக இறுகலாகிடும். அதனால தான் வந்து கொஞ்சமாக சேர்க்கறது. அதனால் செம்மண்ணும் வந்துட்டு கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். ஒரு கால் அளவு மணலில் ஒரு கால் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் காஞ்ச இலை சருகுங்கள், நம்ம வீட்டில் செடிங்களில் கிடக்கிற அந்த காஞ்ச இலை அதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அதையும் அதில் சேர்த்துடலாம். இலை அந்த இலைகள்லாம் மக்கி அதுவும் நல்லா ஏறுவாக நமக்கு கிடைக்கும். அந்த செடிகள்லாம் நல்லா வளர்கிறதுக்கு அதுவும் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு அந்த இலை சருகுகளும் மிக முக்கியமாக இருக்கிறதுனால அதையும் சேர்த்துக்கேன். அடுத்ததாக நான் என்ன சேர்த்துக்க போகிறேன்னா அடுத்ததாக இதில் நம்ம சேர்த்துக்க போகிறது என்னென்னா வந்து சாம்பல். சாம்பல் சத்தும் நமக்கு தேவை மண்ணில். அந்த மண்ணை நல்லா வளப்படுத்துறதுக்கு வந்துட்டு சாம்பலும் ஒரு முக்கிய பங்காக இருக்கிறதுனால இந்த சாம்பல் சேர்த்துக்கிறோம். சாம்பல்லாம் வந்துட்டு அளவு நம்மளாவே ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப நிறைய தேவை அப்படிலாம் இல்லை, கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். அடுத்ததாக மண்புழு உரம். மண்புழு உரம் வந்துட்டு மண்ணில் இருக்க நைட்ரஜனை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம சேர்க்குறோம். அந்த மண்புழு உரம் வந்துட்டு அதுவும் நம்ம வந்து இப்போ மண் ஒரு பக்கெட் அளவு மண் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா அதில் நம்ம பாதி பக்கெட் அளவுக்கு கூட மண்புழு உரம் சேர்க்கலாம். நம்ம எவ்வளோ வேணால் மண்புழு உரத்தை சேர்த்துக்கலாம், அதனால் தப்பு கிடையாது. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அடுத்தது உயிர் உரங்கள் சேர்க்கணும். உயிர் உரங்கள் போது ஃபஸ்ட்டு நான் சேர்த்துருக்கிறது வந்து பாஸ்போ பாக்டீரியா தான். அது வந்து செடி நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்காக தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு நான் சேர்த்துருக்கிறது வந்துட்டு ட்ரைக்கோடர்மா விருடி. ட்ரைக்கோடர்மா விருடி வந்து பயிர்கள்லாம் நல்லா வளர்ச்சியாக இருக்கிறதுக்காக, நல்லா செழிப்பாக நல்லா வளரும். அதே சமயத்தில் பூஞ்சான் நோயெல்லாம் கட்டுப்படுத்தும். அது வந்துட்டு தண்டுக்கும் வேருக்கும் இடையில் இருக்கிற அந்த நோய் அழுகல் நோய் அதெல்லாம் வந்து சரிப்படுத்தும். மோனஸ் சேர்த்துருக்கேன். சூடோமோனஸ் வந்து வேர் அழுகல் நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணும், அதனால் சூடோமோனஸ். நெக்ஸ்ட்டு வந்து அசோஸ் பயிரில்லம்.
இந்த அசோஸ்பைரிலம் வந்துட்டு எதுக்குன்னா விதை நல்லா முளைச்சி வரும். விதை நேர்த்தி செய்யறதுக்கு கூட இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால் மண்ணிலே நம்ம கலந்துலாம். இது இந்த நாளையுமே நான் வந்துட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் ரெண்டு பாட்டுக்கு தான் நான் காமிச்சிருக்கேன், அதுக்கு ஒரு ஹாஃப் ஸ்பூனே அதிகமானது தான். அதனால் ஹாஃப் ஸ்பூன் போதும், அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். நீங்கள் அதிகமான பாட்ஸு ரெடி பண்ணுறீங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணுறது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 3 times குறைஞ்சது நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். நல்லா மிக்ஸ் இல்லைன்னா ஒரு இடத்துல ஒரு ஏதாவது தனியாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு மற்ற செடிங்களுக்கு இல்லாமல் அந்த ஒரு செடியில் மட்டும் அதிகமான இதுவாக போயிடும். அதனாலே மண் கலவை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மண் கலவையை வந்து நம்ம உடனே யூஸ் பண்ணக்கூடாது. எப்பொழுதுமே மண் கலவை ரெடி பண்ணி வைக்கிறோம்னாக்கா குறைஞ்சது ஒரு 5 to 7 days இருக்கணும். அப்போ தான் அந்த மண் வந்து நல்ல வளமானதாக ஆகும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரையிலும் ஒரு 7 days வச்சுருங்க. அது நம்ம ஆடிப்பட்டத்துக்கு நம்ம தொடங்க போகிறோம்னா முன்னாடியே மண் கலவையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். அடுத்து நம்ம வந்துட்டு பாட்டில் வந்துட்டு மண்ணை ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான். அந்த பாட்டில் மண் ஃபில் பண்ணும்போது நம்ம ஃபுல்லாகவே மண்ணை ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கீழே ஒரு லேயர் வந்துட்டு காஞ்ச இலை சருகு அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுத்த ஒரு லேயர் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே மண் கலவையை ஃபில் பண்ணலாம். என்கிட்ட இன்றைக்கி வந்து இந்த இலை சருகு இல்லை, அதனால் நான் வந்துட்டு கோகோ பீட் போட்டுக்கிறேன். இல்லைன்னா கரும்பு சக்கை கூட கிடச்சிதுன்னா அதை கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா மண் கலவையை ரெடி பண்ணி மேலே பாட்டில் ஃபில் பண்ணிக்கணும். நான் வந்துட்டு ஆடிப்பட்டம் ஆரம்பிக்கிறதுனால முன்னாடியே நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஆடிப்பட்டத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நான் வீடியோ போடணுன்றதுக்காகவே நான் திரும்பவும் ஒரு 2 parts மட்டும் மண் கலவை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ போட்டு காமிச்சிருக்கேன். தேங்க்யூ. நல்லா கிளியராக சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ. இப்போது உங்களோட சக்ஸஸ்ஃபுல் கார்டன் வந்து எப்படி வந்துச்சுன்றதை வந்து நாங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். தேங்க்யூ.